உதகையில் கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சைக்கிள் போட்டி நடைபெற்றது. தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வால் சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் பள்ளி மாணாக்கர்களுக்கு இடையே சைக்கிள் போட்டி நடத்தப்பட்டது. இதில் பல மாணவ மாணவிகள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழாவை முன்னிட்டு சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளினார். பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் ஏழாம் நாள் நிகழ்ச்சியாக கோவில் உள்பிரகாரத்தில் சிறப்பு அர்ச்சனை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து இன்று மாலை சிவப்பு சாத்தி நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. சேலம் மாவட்டத்தில் 30 மையங்களில் 15,000 மேற்பட்டோர் நாளை நடைபெறவுள்ள நீட் தேர்வை எழுத உள்ளனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தேர்வு மையங்களில் கிருமி நாசினி தெளிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஒரு அறையில் 12 மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்படும் நிலையில் இருக்கைகள் முழுவதும் தூய்மைப்படுத்தப்பட்டு வருகிறது. தேர்வுக்கு வரும் மாணவர்கள் அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சாமி தரிசனம் செய்தார். நாளை மறுநாள் சட்டப்பேரவை கூட உள்ள நிலையில் ஆண்டாள் கோயிலில் துணை முதலமைச்சர் சிறப்பு பூஜை செய்தார். தொடர்ந்து செண்பகத்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள வனப்பேச்சியம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையிலும் அவர் கலந்து கொண்டார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 6 பேர் படுகாயமடைந்தனர். கிருஷ்ணன் கோவில் பகுதியில் மதுரையிலிருந்து சுரண்டை நோக்கி வந்தவரின் கார் டயர் வெடித்து எதிரே வந்த மற்றொரு கார் மீது மோதியது. 2 கார்களின் ஓட்டுநர்கள் உட்பட 6 பேர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 10,50,00,000 ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். குடிநீர் மேல்நிலை தொட்டி அமைத்தல் மற்றும் ஜல்ஜீவன் மிஷன் நிதி திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குதல் உள்ளிட்ட பணிகளுக்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. சென்னை மாதாபுரத்தில் கல்மார் இயந்திரத்தில் சிக்கி காவலாளி பரிதாபமாக உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மாத்தூர் எம்எம்டிஏ காலனியைச் சேர்ந்த ஆரோக்கியம் என்பவர் மாதாபுரத்தில் ஒரு நிறுவனத்தில் காவலாளியாக வேலை பார்த்து வந்தார். கண்டெய்னர் லாரிகளில் கண்டெய்னரை ஏற்றி வைக்கும் கல்மார் வாகனத்திற்கு சைகை காட்டிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அதன் டயரில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக மாதாபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சாலை ஓரமாக புதைக்கப்பட்ட பெண்ணின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகலூர் சர்ஜாபுரம் சாலை அருகே பாதி புதைக்கப்பட்ட நிலையில் பெண்ணின் சடலம் கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் 30 மதிக்கத்தக்க பெண்ணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு அமைச்சர் கே சி கருப்பண்ணன் மருந்து பொருட்களை வழங்கினார். பவானியில் உள்ள 27 வார்டுகள் கொரோனா பரவலால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் இப்பகுதியில் வசித்து வரும் 10,000 மேற்பட்ட மக்களுக்கு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஹோமியோபதி மருந்துகள், விட்டமின் மற்றும் ஜிங்க் மாத்திரைகளை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் நொச்சிலி அருகே உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1,68,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வகுப்பறைகளுடன் கூடிய புதிய கட்டடம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பி எம் நரசிம்மன் கலந்து கொண்டு கட்டடப் பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தாா்.